தமிழருவி வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எம் வணக்கம். இன்று இலக்கண பகுதியில் பண்பு பெயர் புணர்ச்சியினை நாம் காணலாம். முதலில் பண்பு பெயர் என்பது என்ன என்றால், ஒரு சொல்லானது நிறம், வடிவம், சுவை, அளவு இவற்றின் அடிப்படையில் இருந்தால் அது பண்பு பெயர் சொல்லாகும். அந்த சொல்லை பிரிக்கும் பொழுது முதற் சொல்லுக்கும் இரண்டாவது சொல்லுக்கும் இடையில் ஆகிய, ஆன போன்ற ஏதேனும் ஒரு பண்புருவுகள் மறைந்து வந்தால் அது பண்பு பெயர் சொல்லாகும். நிலைமொழியும் வருமொழியும் சேருகின்ற சேர்க்கையே புணர்ச்சி. இந்த புணர்ச்சி நாம் தமிழை பிழையில்லாமல் எழுதுவதற்கு துணை நிற்கிறது. பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய விதிகள் நன்னூல் 136வது நூற்பாவினை காணலாம். ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கியல்பே. பண்பு பெயர் புணர்ச்சி 8 விதிகளின் அடிப்படையில் இருக்கிறது. முதல் விதியாக ஈறுபோதல். ஈறுபோதல் என்றால் ஒரு சொல்லை இரண்டாக பிரித்து நிலைமொழி வருமொழி, நிலைமொழியின் இறுதியில் இருக்கின்ற எழுத்து மையெழுத்தாக வரும்பொழுது இந்த விதியினை நாம் பயன்படுத்த வேண்டும். பண்பு பெயர் புணர்ச்சியில் விதி ஒன்றிற்கான சான்று செம்பரிதி, செம்மை கூட்டல் பரிதி. இங்கு நிலைமொழியின் இறுதியில் மை என்னும் எழுத்து விகுதியாக வந்துள்ளதால் இங்கு முதல் விதியான ஈறுபோதல் என்ற விதியினை எழுதி செம் கூட்டல் பரிதி என்று எழுதிவிட்டு சமக்குறி செம்பருதி என்றானது என்று எழுத வேண்டும். உங்கள் பயிற்சிக்காக சில சொற்கள் இங்கே அளிக்கப்பட்டுள்ளன. அவைகளை பயிற்சி செய்து பயன்பெற்று முழு மதிப்பெண் பெற்று மகிழ்ந்திடுங்கள். நன்றி.